वेलकम टू अर्जन नॉट एंड क्राफ्ट इनके नम चैनल न्यू मॉडल हैंडल वो ट्राई पड़े इत हैंडल वो जड़ पिन्नल मादरी शेयर पड़नों अगर इत वीडियो वो मेक पड़े नम चैनल फर्स्ट टाइम पाक सब्सक्राइब पड़कोंग लाइक पड़ूंग शेर पड़ूंग कमेंट पदावद डवटा इत हैंडल पड़ेद नाल अड़े नाल वयर कट पड़ी वे அதுக்கப்புறம் ஸ்ட்ராப் வந்து ரெண்டு அடியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா வந்து இந்த டெமோ வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதை வந்து நான் ஒரு பென் ஸ்டாண்ட் மேக் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் இந்த ஹேண்டிலாம் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். நம்ம வந்து நாலு ஒயரையுமே எப்படி கூடையில் இன்சர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு பக்கத்தில் நான் இன்சர்ட் பண்ணுறேன். நாலு ஒயரையுமே உள்ளே கொடுத்து சரிசமமாக வெளியே எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து வெளியே எடுத்துகிட்டு வரேன். கூடையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சரிசமமாக வச்சுட்டு நம்ம கூடையில் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் 50-50 ஹேண்டில் வந்து போட்டு காமிச்சிருப்பேன், அதோட வீடியோ வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். இந்த மாதிரி சரிசமமாக எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராப்பு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து வைக்கணும். நாலு ஒயரையும் ரெண்டு பக்கத்துலேயும் நாலு நாலு ஒயர் இருக்கும். நாலு ஒயரும் வந்து வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆர்டர் வைஸில் இந்த ஸ்ட்ராப்பை வந்து சும்மா ஃபிக்ஸ் மட்டும்தான் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ராப்பை நம்ம எடுத்து விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். அதை வந்து பெரிய குடையில் போடுறப்ப உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நாலு ஒயரும் கரெக்டாக இருக்கா திரும்பாமல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்டு மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பக்கத்தில் இருக்க ஒயர் அந்த பக்கம் போகணும், அந்த பக்கத்தில் இருக்க ஒயர் இந்த பக்கம் வரணும். ரைட்லேருந்து லெஃப்ட்டு, லெஃப்ட்லேருந்து ரைட்டு, இன்ட்டு மாதிரி நாலு ஒயரையும் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒயர்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் வைஸில், அந்தந்த ஒயர் ஆர்டர் வைஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ வந்து கரெக்டாக ஆர்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நாலு ஒயரும் நான் வச்சுருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு இருக்க ஒயர் நம்ம எடுக்க போகிறோம் முதல்ல. இப்போ நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்க ஒயர் எடுத்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ரெண்டு ஒயர் மேலே இருக்கு இல்லையா, அதாவது முதல் ஒயர் ரெண்டாவது ஒயர் ரெண்டு ஒயருக்கு நடுவில் மூணாவது ஒயருக்கு மேலே வச்சுருக்கோம். கொண்டு வந்து பின் பக்கமாக அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ஒன்று ரெண்டு முதல் ரெண்டு ஒயரை விட்டுட்டு மூணாவது ஒயருக்கு மேலே கொண்டு வரோம் ரைட்லேருந்து. இந்த மாதிரி நம்ம பின்னிட்டே வந்தோம்னா ஜட பின்னல் மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வச்சு மூணாவது ஒயருக்கு மேலே வைக்கணும். கரெக்டாக ரெண்டு ஒயர் விட்டுடணும், முதல் இருக்க ரெண்டு ஒயரை விட்டுட்டு மூணாவது ஒயர் மேலே சுற்றி கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அன்யூனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பின்னல் பின்னிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது லெஃப்ட்லேருந்து மறுபடி ரைட்டுக்கு கொண்டு போகிறோம். ஃபஸ்ட்டு முதல் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த முதல் ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு ஒயரை விட்டுடணும் ரைட் ஹேண்ட் சைடில், மூணாவது ஒயருக்கு மேலே சுற்றி கொண்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு நடுவில் கொண்டு வரோம். இந்த மாதிரி கொண்டு வாங்க. கொண்டு வந்து ஜட பின்னல் மாதிரி ஃபஸ்ட்டு அன்னிவனாக தான் தெரியும், நீங்கள் பின்னிக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக பின்னிடலாம். ஒயர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆர்டர் வைஸாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க முதல் ஒயர் எடுத்துக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ரெண்டு ஒயரை விட்டுடணும். ரெண்டு ஒயரை விட்டுட்டு மூணாவது ஒயருக்கு மேலே சுற்றி கொண்டு வரோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க முதல் ஒயர் எடுத்துக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் ரெண்டு ஒயரை விட்டுட்டு அதுக்கப்புறம் மூணாவது ஒயருக்கு மேலே கொண்டு வரோம். இந்த மாதிரி பின்னல் மாதிரி வந்துட்டே இருந்துச்சு. இந்த ஹேண்டில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஃபிஷ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம தமிழில் வந்து
பூரியாஞ்சடை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இந்த ஹேண்டில் வந்துருந்துச்சு. ஒயரில் சூப்பராக இப்படியும் ஹேண்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்த்துட்ருந்தேன். இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுனால உங்களுக்கு வந்து இந்த பேஸ்கெட்டில் போட்ட வீடியோவே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பெரிய கூடையில் இந்த ஹேண்டிலை வந்து போட்டு பார்க்கலாம். இந்த ஹேண்டில் வந்து ஸ்ட்ராப் வச்சு தான் போட முடியும். அதுக்கப்புறம் ஒயர் வச்சு போட்டால் மேபி ரவுண்டாக வரலாம். அதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு ஆர்டர் வைஸ் புரிஞ்சிருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் 50-50 ஹேண்டில் போட்டு காமிச்சிருப்பேன், அந்த ஹேண்டிலும் ஈஸியாக நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஜட பின்னல் மாதிரியே இருக்கு இல்லையா. இப்போது ஃபஸ்ட்டு ரைட்டில் இருக்க ஃபஸ்ட்டு ஒயர் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு வரணும். லெஃப்டில் இருக்க முதல் ஒயர் எடுத்துக்கோங்க, ரைட்டில் இருக்க ரெண்டு ஒயர் விட்டுடுங்க. முதல் ரெண்டு ஒயர் மூணாவது ஒயருக்கு மேலே சுற்றி கொண்டு வந்து வச்சுக்கிறோம். இந்த ஹேண்டில் வந்து பிகினர்ஸ் கூட போட்டுடலாம், அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு இந்த ஹேண்டில். நீங்களும் மேக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. லஞ்ச் பேஸ்கெட் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நிறைய சிவன் கண் கட்டப்பை அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய புதுவிதமான பேஸ்கெட் ஐடியாஸ்லாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம், இந்த ஹேண்டில் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஸ்பீடாக தான் நம்ம பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா, இப்போ வந்து ரெண்டு ஒயரை விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பின்னிட்டே வரப்போகிறோம். அது மட்டும்தான் ஆர்டர் வைஸு. ஆர்டர் வைஸாக உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுனாலே உங்களுக்கு ஹேண்டில் எப்படி பின்னணும்னு புரிஞ்சிடும். ஓரளவுக்கு பின்னினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. நான் ஃபுல்லாக போடலை, உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஒரு பேஸ்கெட் மேக் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த ஹேண்டிலை வந்து நம்ம போடலாம். இந்த ஹேண்டிலை வந்து பெரிய குடைக்கு போடுறதா இருந்தால் 6 அடியில் 4 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராப் வந்து 4 அடியில் கட் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டிலை ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.